அழகு தமிழ் மொழி அழகே ஆனல்வாய் மொழியாலே அழகு தமிழ் மொழி அழகே முப்பந்தல் விழியாலே முக்கணியின் சுவையருளே முப்பந்தல் விழியாலே முக்கணியின் சுவையருளே எத்திக்கும் புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே எத்திக்கும் புகழ் விளங்கும் ஏழைகளின் தாயே ஆடிவா 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 இசக்கியம்மா ஆடிவா இசக்கியம்மா ஆரல்வாய் மொழியாலே அழகு தமிழ் மொழி அழகே முப்பந்தல் விழியாலே முக்கணியின் சுவையருளே அன்பு வேண்டும் கொடுத்திடம்மா குறைவில்லா அன்பு வேண்டும் கொடுத்திடம்மா குற்றங்களை மன்னித்து அருளிடம்மா குற்றங்களை மன்னித்து அருளிடம்மா ஆரல்வாய் மொழியாலே அழகு தமிழ் மொழி அழகே முப்பந்தல் விழியாலே முக்கணியின் சுவையருளே சக்தி பிள்ளை சக்தி பெரிய சக்தி பெரிய சக்தி பிள்ளை சக்தி பெரிய சக்தி ஓம் சக்தி நகராளும் இசக்கியம்மா ஓம் சக்தி நகராளும் இசக்கியம்மா ஓங்கார பொருள் விளங்கும் இசக்கியம்மா ஓங்கார பொருள் விளங்கும் இசக்கியம்மா ஓம் ஓம் சக்தி இசக்கி அம்மனே போற்றிவோம் ஓம் இன்பம் தரும் அம்மையே போற்றிவோம் ஓம் அன்புக்கு அரசியே போற்றிவோம் ஓம் அறிவுக்கு சுடரே போற்றிவோம் ஓம் பெண்டிற்கு இணையே போற்றிவோம் ஓம் பிள்ளைக்கு துணையே போற்றிவோம் ஓம் அண்டினோர்க்கு அரசே போற்றிவோம் ஓம் ஆனந்த வள்ளியே போற்றிவோம் ஓம் கற்பிணி காவலே போற்றிவோம் ஓம் அற்புத தீபமே போற்றிவோம் ஓம் பொற்புடை தாயே போற்றிவோம் ஓம் புகலிடம் தருபவளே போற்றிவோம் ஓம் அம்பிகை அவதாரி போற்றிவோம் ஓம் அபிராமி தாயே போற்றிவோம் ஓம் நம்பிக்கை நாயகியே போற்றிவோம் ஓம் நம்பினோர் வாழ்விப்பாய் போற்றிவோம் ஓம் உன்னையே நம்பினோம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறவும் அனைத்து கஷ்டங்களும் விலகவும் நீண்ட சுமந்தரத்தன்மை பெற்று சௌபாக்கியங்கள் பெற்று இன்புறவும் ஸ்ரீ வரலட்சுமி தேவியின் திருவரப்பித்தவும் மகாலட்சுமி அம்பிகையின் திருவருளால் அனைத்து மங்களங்களும் பெற்று இன்புறவும் ஓம் சக்தி இசக்கியம்மா
ஆவாகனம் அதாவது நிலைத்திருக்க செய்கிறேன். போற்றிவோம் ஓம் உலகமே உன் கையில் போற்றிவோம் ஓம் உப்பந்தல் காரியே போற்றிவோம் ஓம் உப்புற மாரியே போற்றிவோம் ஓம் கருணைக்கு பொருணையே போற்றிவோம் ஓம் காருண்ய மாதே போற்றிவோம் ஓம் நினைப்போர்க்கு நிழலே போற்றிவோம் ஓம் நிம்மதி பொழிலே போற்றிவோம் ஓம் உயிர்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் உண்மைக்கு அரணே போற்றிவோம் ஓம் அவைக்கு அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் அன்புக்கு உகந்தாய் போற்றிவோம் ஓம் திக்கெல்லாம் இயக்குவாய் போற்றிவோம் ஓம் திசையெல்லாம் ஆள்வாய் போற்றிவோம் ஓம் புத்திரம் தருபவளே போற்றிவோம் ஓம் புண்ணியம் பார்ப்பவளே போற்றிவோம் ஓம் காரணக்காரணி போற்றிவோம் ஓம் காரண நாரணி போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவமே போற்றிவோம் ஓம் ஆங்கார சக்தியே போற்றிவோம் ஓம் தாங்காத துயர் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தாங்கும் மனத்தாலே போற்றிவோம் ஓம் என்னும் நீ இயலும் நீ போற்றிவோம் ஓம் இதயம் நீ உதயம் நீ போற்றிவோம் ஓம் முன்னும் நீ பின்னும் நீ போற்றிவோம் ஓம் முதலும் நீ முடிவும் நீ போற்றிவோம் ஓம் சிந்தனை சிற்பியே போற்றிவோம் ஓம் செந்தூரத்தாயே போற்றிவோம் ஓம் குங்குமக்காரியே போற்றிவோம் ஓம் குலக்கொடி கொழுந்தே போற்றிவோம் ஓம் சக்திக்கு சக்தியே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் பக்தியின் உருவே போற்றிவோம் ஓம் பக்திக்கு பரிவே போற்றிவோம் ஓம் நிலையாவும் ஆனாய் போற்றிவோம் ஓம் நிச்சயம் நீயே போற்றிவோம் ஓம் கலையாவும் உனக்குள்ளே போற்றிவோம் ஓம் கருணையே வடிவே போற்றிவோம் ஓம் வீரத்தின் நாயகியே போற்றிவோம் ஓம் வெற்றி விநாயகர் அருகில் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மாய ரூபிணி போற்றிவோம் ஓம் மாசிலா அரசியே போற்றிவோம் ஓம் தங்கமலை அரசியே போற்றிவோம் ஓம் தாட்சாயணி தாயே போற்றிவோம் ஓம் சமத்துவ சமத்தே போற்றிவோம் ஓம் சத்திய மங்கையே போற்றிவோம் ஓம் முத்தொழில் புரிவாய் போற்றிவோம் ஓம் முன்னவர் வழிபாடே போற்றிவோம் ஓம் முக்கன் முதல்வியே போற்றிவோம் ஓம் மூவேந்தர் துதித்தவளே போற்றிவோம் ஓம் அறிவுரை கொடுத்தவளே போற்றிவோம் ஓம் அமைதியை காத்தவளே போற்றிவோம் ஓம் புத்திக்கு திருத்தமே போற்றிவோம் ஓம் போருக்கு நிறுத்தமே போற்றிவோம் ஓம் ஆதியே சோதியே போற்றிவோம் ஓம் ஆதி தெய்வமே போற்றிவோம் ஓம் உடுக்கை ஒளியாலே போற்றிவோம் ஓம் இடுக்கன் களைபவளே போற்றிவோம் ஓம் செய்வினை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நல்வினை தருவாய் போற்றிவோம் ஓம் கணிக்க முடியாத கண்மணி போற்றிவோம் ஓம் நினைக்க வருகின்ற மனோன்மணி போற்றிவோம் ஓம் இசைக்கு நீயே ஏங்குவாய் போற்றிவோம் ஓம் இசையே நீதானே இசைக்கியே போற்றிவோம் ஓம் குற்றம் தடுப்பாய் போற்றிவோம் ஓம் குறைகள் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மகத்துவம் தருவாய் போற்றிவோம் ஓம் மனத்திலே நிற்பாய் போற்றிவோம் ஓம் அடியவர் காப்பாய் போற்றிவோம் ஓம் அற்புதம் தருவாய் போற்றிவோம் ஓம் குங்குமம் கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் மங்களம் காப்பாய் போற்றிவோம் ஓம் பேச்சி பிரம்ம சக்தியே போற்றிவோம் ஓம் பில்லி சூனியம் அறுப்பவளே போற்றிவோம் ஓம் உயிருக்கு உயிரானாய் போற்றிவோம் ஓம் உத்தமி இசக்கியே போற்றிவோம் ஓம் உணர்வுக்கு உணர்வே போற்றிவோம்
ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றுவோம் ஓம் கண்ணுக்கு இமையே போற்றுவோம் ஓம் கருத்துக்குள் கருத்தே போற்றுவோம் ஓம் அனைதோறும் பால்வளம் தருபவளே போற்றுவோம் ஓம் வாழகர் காக்கும் பத்திரகாளியே போற்றுவோம் ஓம் பிச்சிப்பூவாசம் பிரியா போற்றுவோம் ஓம் மறிக்கொழுந்துக்கு மனசே போற்றுவோம் ஓம் திங்கள் நிறத்தாலே போற்றுவோம் ஓம் செம்பட்டு ஆடை அழகியே போற்றுவோம் ஓம் தண்டை கொலுசிலே ஒளிப்பாய் போற்றுவோம் ஓம் கொண்டை தரைப்பட நடப்பாய் போற்றுவோம் ஓம் அல்லும் நீ பகலும் நீ போற்றுவோம் ஓம் அன்பும் நீ அறமும் நீ போற்றுவோம் ஓம் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் உலகெல்லாம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் சக்தி இசைக்கு அம்மனே போற்றுவோம் ஓம் சக்தி இசைக்கு அம்மனே போற்றுவோம் ஓம் சக்தி இசைக்கு அம்மனே போற்றுவோம் ஓம் 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 கள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே கள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே கள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே ஓம் சக்தி நகரினிலே எங்கள் உயிரோடு கலந்தாளே ஓம் சக்தி நகரினிலே எங்கள் உயிரோடு கலந்தாளே கள்ளிக்குப்பம் மாத்தாளே வந்து அருள் தரும் இசைக்கு அம்மா அம்பத்தூர் நகர் வந்து அருள் தரும் இசைக்கு அம்மா சிங்கார சென்னையிலே சீர்கொண்டு நின்றாயே சிங்கார சென்னையிலே சீர்கொண்டு நின்றாயே சிங்கார சென்னையிலே சீர்கொண்டு நின்றாயே பள்ளிக்குப்பம் மாத்தாளே எமை கண் போல மாத்தாளே எமை கண் போல காத்தாளே மூவேந்தர் தேவி முன்னவர் வழியிலே குலத்தாயே தேடி வந்து அருள்வாயே சக்தியின் வடிவே நாரணி காரணி நல்லறிவே கலைகளின் நாயகி கலைவாணி காத்திட பேரர் புரிவாயே அம்மா பேரர் புரிவாயே கள்ளிக்குப்பம் மாத்தாளே எமை கண் போல காத்தாளே கள்ளிக்குப்பம் மாத்தாளே எமை கண் போல களைய வந்து இன்பத்தை தருபவளே முக்கால வித்தக சக்தி முத்தமிழரசி இசைக்கு அம்மா மாய ரூபிணி மாசிலமணியே பாரும் அம்மா செய்வினை தீர்ப்பவளே மெய்வினை காப்பவளே வீரத்து நாயகியே நீ வேப்பிழைக்காரியடி பள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே பள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே ஓம் சக்தி நகரினிலே எங்கள் உயிரோடு கலந்தாளே ஓம் சக்தி நகரினிலே எங்கள் உயிரோடு கலந்தாளே பள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே பள்ளிக்குப்பம் மாத்தாளே எம்மை கண் போல காத்தாளே
பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே கன்னியா குமரி அம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே ஓம் சக்தி நகரினிலே எமக்கு அருளியும் புரிவாயே ஓம் சக்தி நகரினிலே எமக்கு அருளியும் புரிவாயே கன்னியா குமரியம்மா பூர்வீகம் உனக்கு கள்ளிக்குப்பம் பகுதியிலே காவல் தெய்வம் எமக்கு ஆதிசக்தி வடிவாக அவதரித்தாயே
சக்தி இசைக்கு அம்மனே போற்றுவோம். ஓம் இன்பம் தரும் அம்மையே போற்றுவோம். ஓம் அன்புக்கு அரசியே போற்றுவோம். ஓம் அறிவுக்கு சுடரே போற்றுவோம். ஓம் பெண்டிற்கு இணையே போற்றுவோம். ஓம் பிள்ளைக்கு துணையே போற்றுவோம். ஓம் அண்டினோர்க்கு அரசே போற்றுவோம். ஓம் ஆனந்த வள்ளியே போற்றுவோம். ஓம் கற்பிணி காவலே போற்றுவோம். ஓம் அற்புத தீபமே போற்றுவோம். ஓம் பொற்புடை தாயே போற்றுவோம். ஓம் புகலிடம் தருபவளே போற்றுவோம். ஓம் அம்பிகை அவதாரி போற்றுவோம். ஓம் அபிராமி தாயே போற்றுவோம். ஓம் நம்பிக்கை நாயகியே போற்றுவோம். ஓம் நம்பினோர் வாழ்விப்பாய் போற்றுவோம். ஓம் உன்னையே நம்பினோம் போற்றுவோம். ஓம் உலகமே உன் கையில் போற்றுவோம். ஓம் உப்பந்தல் காரியே போற்றுவோம். ஓம் உப்புற மாரியே போற்றுவோம். ஓம் கருணைக்கு பொருணையே போற்றுவோம். ஓம் காருண்ய மாதே போற்றுவோம். ஓம் நினைப்போர்க்கு நிழலே போற்றுவோம். ஓம் நிம்மதி பொழிலே போற்றுவோம். ஓம் உயிர்களை காப்பாய் போற்றுவோம். ஓம் உண்மைக்கு அரணே போற்றுவோம். ஓம் அவைக்கு அமர்ந்தாய் போற்றுவோம். ஓம் அன்புக்கு உகந்தாய் போற்றுவோம். ஓம் திக்கெல்லாம் இயக்குவாய் போற்றுவோம். ஓம் திசையெல்லாம் ஆழ்வாய் போற்றுவோம். ஓம் புத்திரம் தருபவளே போற்றுவோம். ஓம் புண்ணியம் பார்ப்பவளே போற்றுவோம். ஓம் காரண காரணி போற்றுவோம். ஓம் காரண நாரணி போற்றுவோம். ஓம் ஓங்கார உருவமே போற்றுவோம். ஓம் ஆங்கார சக்தியே போற்றுவோம். ஓம் தாங்காத துயர் தீர்ப்பாய் போற்றுவோம். ஓம் தாங்கும் மனத்தாலே போற்றுவோம். ஓம் என்னும் நீ இயலும் நீ போற்றுவோம். ஓம் இதயம் நீ உதயம் நீ போற்றுவோம். ஓம் முன்னும் நீ பின்னும் நீ போற்றுவோம். ஓம் முதலும் நீ முடிவும் நீ போற்றுவோம். ஓம் சிந்தனை சிற்பியே போற்றுவோம். ஓம் செந்தூரத்தாயே போற்றுவோம். ஓம் குங்குமக்காரியே போற்றுவோம். ஓம் குலக்கொடி கொழுந்தே போற்றுவோம். ஓம் சக்திக்கு சக்தியே போற்றுவோம். ஓம் சக்தியே தாயே போற்றுவோம். ஓம் பக்தியின் உருவே போற்றுவோம். ஓம் பக்திக்கு பரிவே போற்றுவோம். ஓம் நிலையாவும் ஆனாய் போற்றுவோம். ஓம் நிச்சயம் நீயே போற்றுவோம். ஓம் கலையாவும் உனக்குள்ளே போற்றுவோம். ஓம் கருணையே வடிவே போற்றுவோம். ஓம் வீரத்தின் நாயகியே போற்றுவோம். ஓம் வெற்றி விநாயகர் அருகில் அமர்ந்தாய் போற்றுவோம். ஓம் மாய ரூபிணி போற்றுவோம். ஓம் மாசிலா அரசியே போற்றுவோம். ஓம் தங்கமலை அரசியே போற்றுவோம். ஓம் தாட்சாயணி தாயே போற்றுவோம். ஓம் சமத்துவ சமத்தே போற்றுவோம். ஓம் சத்திய மங்கையே போற்றுவோம். ஓம் முத்தொழில் புரிவாய் போற்றுவோம். ஓம் முன்னவர் வழிபாடே போற்றுவோம். ஓம் முக்கன் முதல்வியே போற்றுவோம். ஓம் மூவேந்தர் துதித்தவளே போற்றுவோம். ஓம் அறிவுரை கொடுத்தவளே போற்றுவோம். ஓம் அமைதியை காத்தவளே போற்றுவோம். ஓம் புத்திக்கு திருத்தமே போற்றுவோம். ஓம் போருக்கு நிறுத்தமே போற்றுவோம். ஓம் ஆதியே சோதியே போற்றுவோம். ஓம் ஆதி தெய்வமே போற்றுவோம். ஓம் உடுக்கை ஒளியாலே போற்றுவோம்.
ஓம் இடுக்கன் களைபவளே போற்றிவோம் ஓம் செய்வினை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நல்வினை தருவாய் போற்றிவோம் ஓம் கணிக்க முடியாத கண்மணி போற்றிவோம் ஓம் நினைக்க வருகின்ற மனோன்மணி போற்றிவோம் ஓம் இசைக்கு நீயே ஏங்குவாய் போற்றிவோம் ஓம் இசையே நீதானே இசைக்கியே போற்றிவோம் ஓம் குற்றம் தடுப்பாய் போற்றிவோம் ஓம் குறைகள் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மகத்துவம் தருவாய் போற்றிவோம் ஓம் மனத்திலே நிற்பாய் போற்றிவோம் ஓம் அடியவர் காப்பாய் போற்றிவோம் ஓம் அற்புதம் தருவாய் போற்றிவோம் ஓம் குங்குமம் கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் மங்களம் காப்பாய் போற்றிவோம் ஓம் பேச்சி பிரம்ம சக்தியே போற்றிவோம் ஓம் பிள்ளி சூனியம் அறுப்பவளே போற்றிவோம் ஓம் உயிருக்கு உயிரானாய் போற்றிவோம் ஓம் உத்தமி இசக்கியே போற்றிவோம் ஓம் உணர்வுக்கு உணர்வே போற்றிவோம் ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றிவோம் ஓம் கண்ணுக்கு இமையே போற்றிவோம் ஓம் கருத்துக்குள் கருத்தே போற்றிவோம் ஓம் அனைதோறும் பால்வளம் தருபவளே போற்றிவோம் ஓம் பாலகர் காக்கும் சக்தி சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவி இந்த அறக்கட்டளையின் மூலமாக ஆன்மீக பணியையும் மக்கள் பணியையும் செய்து வருகின்றோம். முதலில் இந்த வெற்றி விநாயகர் ஆலயம் இங்கே நிறுவப்பட்டது. பின்பு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அம்மன் சன்னதி நிறுவுவதென முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டங்களில் பெரிதும் வணங்கப்படும் ஓம் சக்தி இசக்கியம்மன் ஆலயத்தை நிறுவுவதென முடிவு செய்யப்பட்டு முப்பந்தல் இசக்கியம்மனின் அடிச்சுவட்டிலும் தூத்துக்குடி வேம்படியம்மன் இசக்கியம்மனின் உருவ அமைப்பிலும் இந்த இசக்கியம்மன் இங்கே உருவாக்கப்பட்டது. சென்னையில் முதன் முதலாக இந்த இசக்கியம்மன் கோவில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. பொதுமக்களால் தென் மாவட்ட பொதுமக்களால் மிகவும் போற்றுவதற்குரிய தெய்வமாக வழிபட்டு வந்த இந்த இசக்கியம்மன் முதல் முறையாக 15 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த இசக்கியம்மன் வலது கையில் சூலமும் இடது கையில் இடுப்பில் குழந்தையுடன் சாந்த சுரூபமாக காட்சியளிக்கின்றாள். ஒரு மனிதனுக்கும் ஒரு சமூகத்திற்கும் அன்பும் வீரமும் இணைந்து இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த இசக்கியம்மன் உருவ அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருவரிடம் அன்பும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் வீரமும் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே சூலமும் குழந்தையும் இந்த இசக்கியம்மன் தாங்கி இருக்கின்றாள். குழந்தையை காப்பது போன்று இந்த இசக்கியம்மன் பொதுமக்களாகிய நம்மையும் காத்து அருள்பாலிக்கின்றாள். இந்த இசக்கியம்மன் கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் பொதுமக்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதும் வழிபாடு செய்வதும் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பெண்கள் மட்டுமல்லாது குழந்தைகளும் இங்கே பணியாற்றி தொண்டு செய்து இசக்கியம்மனுக்கு தொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த இசக்கியம்மன் குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் மக்களை காக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறாள். எனவே குழந்தை இல்லாத பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் இங்கே வந்து இசைக்கியம்மனை வேண்டி அருள் பெற்று குழந்தை வரம் பெற்று செல்கின்றனர். மேலும் தென் மாவட்டங்களில் உள்ள இசைக்கியம்மனை குலதெய்வமாக இங்கு சென்னையில் வாழ்கின்ற மக்கள் சொந்த மாவட்டங்களுக்கு செல்ல முடியாதனால் இங்கு வந்து குழந்தைகளுக்கு மொட்டை அடித்தல், காது குத்துதல் மற்றும் பொங்கல் வைத்தல் போன்ற அவர்கள் நினைத்த உபயங்களை இங்கு செய்து அருள் பெற்று செல்கின்றனர். இந்த இசக்கியம்மன் ஆலயத்தில் முறைப்படி ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே பரப்பி ஆன்மீக தொண்டு செய்து வருகின்றோம். இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும்
இந்த வெற்றி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் சங்கட சதுர்த்தி சிறப்பு பூஜையும் வெற்றி விநாயகருக்கு நடைபெறுகிறது. இந்த இசைக்கி அம்மனுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வாரம் நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்தில் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற்று இந்த பூஜையை உபயமாக செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பௌர்ணமியில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. இந்த திருவிளக்கு பூஜையை சிவன்பிள்ளை லட்சுமி அவர்கள் குடும்பத்தினர் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் செய்து வருகின்றனர். அதேபோன்று இன்று வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதத்தில் இந்த இசைக்கிம்மன் ஆலயத்தில் இன்று இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையை சிவன்பிள்ளை லட்சுமி குடும்பத்தினர் அனைவரும் பங்கு பெற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்கள் மேல்மேலும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று இசைக்கிம்மனை பிரார்த்திக்கின்றோம். ஓம் சக்தி. இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் வெற்றி விநாயகர் மற்றும் இசைக்கிம்மன் ஆலயத்தில் நமது தெய்வ புலவர் பொதுமறை கண்ட திருவள்ளுவருக்கும் சிலை அமைத்து வழிபாடு செய்து வருகிறோம். நமது தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கும் இங்கே சிலை அமைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. மாணவர்களிடையே திருக்குறளையும் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற தமிழ் இலக்கிய நூல்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த தமிழ் அன்புடன் ஆன்மீகத்துடன் தமிழையும் வளர்ப்பதற்காக இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை பாடுபட்டு வருகிறது. இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையில் முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடும் நடத்தப்படுகிறது. தேவார திருவாசகங்கள் பாடப்பட்டு நமது வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளின் பொருளாளர் திரு பஞ்சநாதம் அவர்கள் தினசரி இங்கு வந்து தேவார திருவாசகங்கள் பாடி தொண்டு செய்து வருகின்றார். இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகளே தொண்டர்களாகவும் இருந்து செயல்படுகிறோம். இங்கு சம்பளத்திற்கென்று தனி ஆட்கள் யாரும் இல்லை. பக்தர்கள், பொதுமக்கள், வருபவர்கள் அனைவரும் இங்கு தொண்டர்களாக இருந்து இந்த கோவில் நிர்வாகத்தையும் இந்த கோவில் திருவிழாக்களையும் கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பம்சமாகும். முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடும் பெண்களுக்கான முக்கியத்துவமும் குழந்தைகளுக்கான முக்கியத்துவமும் இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 3 நாட்கள் சிறப்பாக திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாக்களில் ஆன்மீகத்துடன் தமிழும் இங்கு கலந்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் போன்ற மரபுகளை பின்வரும் சந்ததியினருக்கு கொடுப்பதற்காக சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளை வளர்ப்பதற்காகவும் இந்த 3 நாள் திருவிழாவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3 நாள் திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல இசைக்கியம்மன் மற்றும் வெற்றி விநாயகர் அருளை பெற்று செல்கின்றனர். மேலும் இந்த ஆடி திருவிழாவில் மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டி, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற இலக்கியங்களில் பாடமாக எடுத்து கற்பித்து அவர்களுக்கு போட்டி வைத்து இந்த ஆடி திருவிழாவில் அவர்களுக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. மேலும் சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பயிற்சியும் இங்கு நடைபெறுகிறது. வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் பெண்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சியும் பரதநாட்டிய பயிற்சியும் சிலம்பாட்ட பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மேலும் எதிர்காலத்தில் நமது தமிழ் பாரம்பரிய கலாச்சாரங்களை பின்பற்றி நடப்பதற்காக பொதுமக்களுடைய விழிப்புணர்வும் நமது மாணவ மாணவிகளுடைய விழிப்புணர்வும் இந்த அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையில் இயங்கி வரும் வெற்றி விநாயகர் மற்றும் இந்த இசைக்கியம்மன் ஆலயத்தில் இன்று 20 ஆகஸ்ட் 2020 மாலை 6 மணிக்கு வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையானது மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அதாவது இந்த திருவிளக்கு பூஜை ஏன் நடைபெறுன்னா விளக்கை அம்மனாக பாவித்து விளக்கில் மகாலட்சுமி குடியிருப்பதாகவும் கருதி நாம் வழிபடும் தெய்வங்கள் அனைத்தும் அந்த விளக்கிலே இருப்பதாக கருதி விளக்குக்கு திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. இந்த திருவிளக்கு பூஜை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நடைபெற்றாலும் இன்று வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜையாக நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் சுமார் 60 பேர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள், பெண்கள் முழுவதும் பெண்களாலேயே இந்த திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது. இந்த திருவிளக்கு பூஜையை சிவன்பிள்ளை மற்றும் லட்சுமி குடும்பத்தினர் சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி